அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த வர தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இறந்தவர்களால் நம்முடைய குரலை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டதாகவும் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்த மக்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இனிமேல் அவன் ஃபோட்டோ முன்னால் நின்று போய் அழுகாத, அவங்ககிட்ட சத்தம் போட்டு எதுவும் பேசாத, ஏன்னா ஆத்மாவுக்கு காது கிடையாது, அதனால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நான் எத்தனையோ முறை வந்து நான் முறையிட்டு நான் பேசியிருக்கிறேன், அழுதுருக்கேன், அதெல்லாமே வந்து அவனை போய் சென்றடையாதா, நம்மளுடைய குரலை வந்து அவனால் கேட்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய சமூகங்களிலிருந்து அல்லது சம்பிரதாயங்கள்லேருந்து சடங்கள்லேருந்து ஆன்மீகத்தை கற்றுக்க முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான குழப்பங்களில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது போய் உங்களை லீட் பண்ணும். அவர்களுக்கு காது கிடையாது தான், ஏனென்றால் இப்போ அவங்க இறந்ததுக்கு பிறகு உருவமற்ற ஒரு ஆத்மசக்தி, அதே சமயத்தில் அவர்களுக்கு காது தேவையில்லை. நீங்கள் சத்தம் போட்டு பேசினாலும் சரி, மெதுவாக பேசினாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே முணுமுணுத்தாலும் சரி, இல்லை அவரை பற்றி நினைத்தாலும் சரி, அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அது இட் இஸ் வயர் டெலபேத்திக் கம்யூனிகேஷன். டெலபத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகள் வழியாக அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அவங்கள பற்றி நினைக்கும்போது அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் பேசுகிறதுனால உங்களோட சத்தம் போய் அவரை சென்றடைய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சத்தம் போட்டீங்கன்னா பகுதி தெருவுக்கே போகாது. ஆனால் நீங்கள் சத்தம் போட்டு பேசினாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் உங்களுடைய உணர்வுகளை உருவாக்குறீங்க இல்லையா, அந்த உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கு ஒரு அலைவரிசை உண்டு. இப்போ நான் வந்து டெலபேத்திக் கம்யூனிகேஷன்லேயே ரெண்டு வகை உண்டு. ஒன்று என்னென்னா, அவரை நினச்சி சோகமாக அழுகிறது, ஒரு முறையிடுறது, இந்த ஒன்று ஒன்று உண்டு, என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு. இன்னொன்று, அவர் மேல் ஒரு உருகிய நிலையில் ஒரு அன்பின் வெளிப்பாடாக வந்து அவருக்கு அந்த உணர்வுகளை அனுப்புறது. இந்த ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சோகமாக இருந்து என்னை விட்டு பிரிஞ்சிட்டான், இதுக்கப்புறம் நான் பார்க்க முடியாது, இந்த மாதிரியான நம்பிக்கைகள் வந்து என்னென்னா உங்களோட புலன்களை வந்து சற்று மந்தப்படுத்தி விடும். அது அவருக்கு வந்து அந்த உணர்வுகள் புரிஞ்சிட்டாலும் கூட அவர் மறுபடியும் ஒரு டெலபேத்திக்காக அனுப்பும்போது அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் உங்களோட புலன்கள் இருக்காது. ஏன்னா சோகமாக இருக்கும் பொழுது அது உங்களோட புலன்களை வந்து மந்தப்படுத்தி விடும். இதுவே நீங்கள் ஒரு அன்பின் வடிவமாக இருக்கீங்க, அவரை நினச்சி ரொம்ப வந்து ஒரு இன்பமான ஒரு அகச்சூழல் உங்களுக்குள்ளே உருவாக்குறீங்கன்னு சொன்னால் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய புலன்களை கூர்த்திட்டும். அப்போது அவங்க ஒரு டெலபேத்திக்காக ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கும்போது நீங்கள் அதை எளிதாக புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியில் இருப்பீங்க. இப்போ டெலிபேத்தி அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு எம்பத்தியில் இருக்கிறது, அதாவது ஒரு உள்ளம் கனிந்த ஒரு நிலையிலிருந்து அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. இதுதான் வந்து த பெஸ்ட் வே. உங்களுடைய அன்பின் வெளிப்பாட்டை, அந்த அன்பை நீங்கள் வந்து உணர்வாக அனுப்பும்போது அவங்களுக்கு ஈஸியாக போய் சென்றடையும். அது மறுபடியும் திரும்ப அவங்களுடைய பதிலாக வரும்பொழுது அதை புரிந்து கொள்ளும் தன்மையில் வச்சுருக்கோம். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி அவர்களுடைய எண்ணங்கள், அடிக்கடி அவர்களை பற்றிய ஒரு நினப்பு வரும்போதோ அல்லது தூங்கச் செல்வதற்கு முன்பாகவோ, இல்லது நீங்கள் ஏதாவது ப்ரேயர் பண்ணுறது, தீபம் போடுறது, அந்த மாதிரியான ஆன்மீக எண்ணங்கள் வந்து மேலோங்கி இருக்கிற நிலையில் இந்த பயிற்சி பண்ணுறது சிறப்பு. நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட நீங்கள் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா, அது சின்ன குழந்தை இருந்திருக்கலாம், உங்களுடைய குழந்தை, இல்லை கணவனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். அவங்களோட நீங்கள் நிறைய சந்தோஷமான தருணங்கள் இருந்திருப்பீங்க. அதில் அப்போ உங்களுக்கு எந்த தருணம் ரொம்ப சந்தோஷம்னு உங்களோட ரீகலெக்ட் பண்ண முடியுதோ அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள். கண்ணை மூடிட்டு அந்த தருணம் இப்போ நிகழ்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அந்த தருணத்திற்குள் மறுபடியும் சென்று அந்த இன்பத்தை மீண்டும் அனுபவியுங்கள். அவரோட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா. உதாரணத்துக்கு நீங்களும் அவங்களும் ஊட்டி போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னா அந்த ஊட்டி போகிற மாதிரியும், அந்த கிஃப்டெல்லாம் ஒரு மறுபடியும் அவர் வாங்கி தர்ற மாதிரியும், அந்த கிஃப்ட் வாங்கி தரும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஏகாந்தமான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு அது பிடிச்ச அனுபவமாக இருக்குது. அந்த ஏகாந்தத்தை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த வைப்ரேஷன்லேருந்து உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய நலம் விசாரிப்புகளை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். இது ஒரு ப்ராப்பர் வே. ஸோ தட் நீங்கள் இது அடிக்கடி உங்களுக்குள்ளே இந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும். அலைவரிசை உயர்வது அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய அவங்க வந்து உயர்ந்த அலைவரிசையில் இருக்காங்க. அந்த உயர்ந்த அலைவரிசைக்கு உங்களுடைய அலைவரிசை உயரும் போது அவங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். பிகாஸ் வைப்ரேஷன் மேட்ச் இருக்கணும். அவங்க ஒரு உயர்ந்த அலைவரிசைக்கு இப்போ போயிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அலைவரிசை என்பது குறையும் அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன் கேப் தான் வரும். அப்போது நீங்கள் அவங்கள வைப்ரேஷனை மேட்ச் பண்ணால் மட்டும்தான்
நீங்கள் அவர்கள் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அவர்களுடைய தொடர்பை வேறொரு விதமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரட்டும். நிறைய பேர் என்னென்னா ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்க, நான் அவங்க இருக்கிறாங்கன்னு நம்புங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களுடைய உருவத்தையும் குரலையும் மட்டுமே அடையாளப்படுத்தி இவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு மேலே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போது ஒரு உருவமற்ற ஆத்மசக்தியாக இருக்காங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உருவமற்ற ஆத்மசக்தி எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து நீங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள்னு சொல்கிறது. ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஹையர் வைப்ரேஷனல் ஸ்டேட்லேயே நீங்கள் ரீட்டைன் பண்ணியிருக்க முடியும். அப்படிங்கும்போது உங்களுடைய புலன்கள் கூழ்த்திட்டப்பட்டிருக்கும். புலன்கள் கூழ்த்திட்டப்பட்ட நிலையில் உங்களுடைய உயர்ந்த அலைவரிசை என்பது உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய அந்த கம்யூனிகேஷன், அந்த டிரான்ஸ்மிஷனை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும், சரிங்களா? அதே சமயத்தில் எந்தவித நிர்பந்தமோ நிபந்தனைகளோ இல்லாமல் தான் நீங்கள் அவங்ககிட்ட பழகணும். அதாவது நீங்கள் அவங்களை பற்றி நினைக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா இப்படி வரலையே அப்படி வரலையே எப்போ வரணும் இப்படி வருமா அப்படி வருமானற எந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை. உங்களுடைய ஆர்வம் உற்சாகம் அவர்களை பற்றி புரிந்து கொள்வதும் எப்படி அவங்க நமக்கு பதிலளிக்கிறாங்கன்னு சொல்லி எந்த விதமான ஒரு நிர்பந்தமோ அவசரமோ நீங்கள் படவே கூடாது. கேள்வி கேட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுடைய ஏகாந்தமான மனநிலையை உங்களுக்குள்ளே உருவாக்குறதும் மெயின்டைன் பண்ணுறதும் மட்டும்தான் உங்களுடைய தொழிலாக இருக்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய ஆன்மீகம் எனக்கு இப்போது என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்களுடைய தொடர்பு எனக்கு இருக்குது, ஆனால் அதுக்கு ஒரு 15 வருஷம் நான் ப்ரிப்பேர் ஆனேன். ஆனால் வந்து எனக்கு வந்து நான் ஏதோ ஒன்று அடையணும், இப்படி எனக்கு ஆன்மீகம் வரணும் அப்படி ஆன்மீகம் வரணுன்ற எந்த குறிக்கோளும் கிடையாது. இது என்ன, இது எப்படி, நான் என்னை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு தேடல்லையே இருந்தேன். அது மாதிரி நீங்கள் அவர்கள் எப்போது எந்த விதத்தில் எப்படி பதில் சொல்கிறார்கள்ன்ற உணர்ற அந்த தன்மையில் இருந்தீங்கனாலே போதும், அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டெவலப் ஆகிடும், சரிங்களா? இப்படி வருமா அப்படி வருமானு சொல்லி அவங்களுக்குள்ளே குறுக்கீடுகள் செய்யாதீர்கள். உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி பதில் தர வேண்டுமோ அப்படி அந்த விதத்தில் அவர்கள் பதில் தருவார்கள். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கப்போகுது, நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவங்க உணர்ந்திருப்பாங்க. உங்களுடைய விதி நிர்ணயம் என்ன என்பதையும் அவர்கள் உணர்ந்திருப்பாங்கும்போது உங்களுக்கு எது முக்கியமோ உங்களுக்கு எது அவசியமோ அதுதான் அவங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்குற மனுஷனாகவே இருந்தீங்கன்னா உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள், அதைத்தான் விரும்புவார்கள். எப்பெல்லாம் அவர்கள் உங்களிடம் எந்த தகவலை சொல்ல வேண்டுமோ அந்த தகவலை ஒரு விதத்தில் ஒரு வழியில் உங்களுக்கு சொல்லியே தீர்வார்கள், சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ நீங்கள் என்கிட்ட ஒரு பர்சனல் கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக, இட்ஸ் எ பெய்ட் கவுன்சிலிங். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள், உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மாற்றம் என்பது அனைவரையும் சென்றடைய வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நீங்கள் தானமாக தர தேவையில்லை, உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம். என்னுடைய அனைத்து டீச்சிங்ஸும் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்காக வடிவமைக்கப்பட்டவை, சரிங்களா? அப்படி வரும் பொருளை கொண்டு நான் என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை தரம் உயர்த்தி கொள்ள அது உதவி செய்யும். ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன், உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதன்படி கேளுங்கள், சரிங்களா? உங்களோட பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.